இன்றைய போட்டியில் தன் அற்புதமான நடனத்தால் நம் அனைவரையும் பிரமிப்பில் ஆழ்த்திய நம் காஞ்சி தேசத்தை சேர்ந்த மோகனாவை அடுத்த ராஜ நர்த்தகியாக அறிவிக்கிறேன் என்று கூறி முடித்ததும் கரவொலி விண்ணை பிளந்தது. அந்த பெரும் உற்சாக பேரொளி மோகனாவின் உடலில் சிலிர்ப்பை உண்டாக்கியது. கரகோஷம் அடங்கியதும் முந்தைய ராஜ நர்த்தகி மீனாகுமாரியை சபைக்கு அழைத்து நந்திவர்மன் அவள் கையாலேயே மோகனாவிற்கு பட்டுப்போர்வையை போர்த்திவிட சொல்லி மாலை அணிவிக்கச் சொன்னான். தன் முகத்தோற்றத்தில் எந்தவித உணர்ச்சியையும் வெளிப்படுத்தாமல் மோகனாவிற்கு பட்டுப்போர்வையை போர்த்திவிட்ட மீனாகுமாரி பின்னர் மாலை அணிவித்தாள். அதைத் தொடர்ந்து மீண்டும் கரகோஷம் எழுந்தது. மோகனாவிற்கு மீனாகுமாரியை பார்த்ததும் சில நாழிகைகளுக்கு முன் அவளுக்கு நடந்த கோரம்தான் கண்முன் வந்து நின்றது. அழகு பதுமையான அவள் அங்கங்கள் அனைத்தும் நெருப்பில் எரியும் திரிபோல தகிக்க துவங்கின. அந்த அரண்மனையை விட்டு, அந்த ராஜ நர்த்தகி பதவியை விட்டு உடனே எங்காவது ஓடிவிட வேண்டும் என அவள் உள்ளம் துடித்தது. மக்கள் கூட்டம் கலைந்து செல்ல மோகனாவிடம் வந்த தாதி பெண்கள், "தேவி, நீங்கள் விருந்தினர் மாளிகையில் தங்குவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன" என்று அவளை அழைத்துச் சென்றனர். அரச குடும்பத்தினர் தங்குவதற்கு என பிரத்யேகமாக வடிவமைக்கப்பட்ட ஆடம்பரமான அறையில் மோகனாவை தங்க வைத்தனர். தாதி பெண்கள் சென்றவுடன், "தந்தையே, தாங்களும் கலியரும் ராஜ நர்த்தகிக்கான போட்டியில் கலந்து கொள்ள வேண்டாம் என்று அவ்வளவு மறுத்தும் நான் அதில் பங்கேற்று எவ்வளவு பெரிய தவறு இழைத்துவிட்டேன். ராஜ நர்த்தகி பதவி என்பது முள் படுக்கையில் படுப்பது போன்றது என்று நீங்கள் சொன்னபோது எனக்கு அதற்கான அர்த்தம் புரியவில்லை. இப்போது புரிகிறது. ஆனால் புரிந்த என்ன லாபம்?" என்று வாய்விட்டு புலம்பியவளின் கண்களிலிருந்து தாரை தாரையாக கண்ணீர் வழிந்தது. தன் வாழ்க்கை இனி என்னாகுமோ ஏதாகுமோ என்று நினைத்து அவள் அழுது கொண்டிருந்த போதுதான் அந்த காட்சி அவள் பார்வையில் விழுந்தது. அவள் நின்று கொண்டிருந்த இடத்திற்கு சற்று தூரத்திற்கு அப்பால் இருந்த லதா மண்டபத்தில் ஆணை முடியாரிடம் முத்தரேரும் கலியரும் எதற்காகவோ கெஞ்சிக் கொண்டிருந்தனர். அந்த காட்சியை பார்த்ததும் ஒரு நொடி திகைத்தவள், "ஒருவேளை தன்னுடைய இரண்டு தந்தையரும் என்னை இந்த புதைக்குழியிலிருந்து மீட்கத்தான் ஆணை முடியாரிடம் கெஞ்சிக் கொண்டிருக்கின்றார்களோ" என்று நினைத்து மகிழ்ச்சி அடைந்தாள். "ஆஹா, ஆணை முடியார் மட்டும் இதற்கு சம்மதித்து விட்டால் நாம் முன்பு போல தாய் தந்தை நம்முடைய வீடு என்று அந்த சின்னஞ்சிறு உலகில் மகிழ்ச்சியாக வாழலாம். கடவுளே, ஆணை முடியார் என்னை விடுவிக்க சம்மதிக்க வேண்டும். அதற்கு தாங்கள் தான் துணை புரிய வேண்டும்" என்று அந்த நடராஜ பெருமானிடம் வேண்டிக் கொண்டவள் நேராக லதா மண்டபத்தை நோக்கி சென்றாள். தான் வந்தது ஒரு வழிபாதை, இனி தன்னால் திரும்பிச் செல்ல இயலாது என்று பாவம் அந்த சிறு பெண்ணிற்கு தெரியவில்லை. அவர்கள் மூவரையும் அவள் நெருங்கும் தருணம் ஆணை முடியார் கலியரையும் முத்தரையரையும் பார்த்து தலையசைத்தார். "பரவாயில்லை, என்னை விடுவிக்க ஆணை முடியார் சம்மதம் தெரிவித்து விட்டார் போலவே" என்று நினைத்த மோகனா வேகமாக அவர்களை நோக்கிச் செல்லத் தொடங்கினாள். ஆணை முடியாரிடம் பேசிவிட்டு திரும்பிய கலியரின் முகம் உணர்ச்சிகள் அற்று இருந்தது. பாறையாய் இறுகியிருந்த முகத்தோற்றத்துடன் மோகனாவை பார்த்த கலியர், "மகளே, உனக்காக வெளியே பல்லக்கு தயாராக இருக்கிறது. நீ சென்று அதில் ஏறு" என்றார். "ஆகட்டும் தந்தையே" என்று சொன்ன மோகனா வேகமாக பல்லக்கு இருக்கும் இடத்தை நோக்கிச் சென்றாள். "நினைவிருக்கட்டும் கலியரே, மோகனா எப்படி செல்கிறாளோ அப்படியே திரும்பி வர வேண்டும். இல்லையென்றால் என்ன நடக்கும் என்பதை நான் சொல்லி நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியமில்லை" என்று சொன்ன ஆணை முடியார் அங்கிருந்து அகன்றார்.